சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மிக்கேல் தாலோடைய ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்கலாம் மிக்கேல் தால் வந்து பார்த்திங்கன்னா யானிஸ் கிளாவின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் லாக்வியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்த ஆட்டம் வந்து நடந்தது ஸோ அந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் நடக்கக்கூடிய யூஷுவல் கிளப் டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் தான் இது ஸோ சண்டே சண்டே நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளப் டோர்னமெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் வார வாரம் ஸோ அந்த டோர்னமெண்ட் யூஷுவலாக இப்போ வரப்போகிற சண்டே வேணால் லெவன்த்து ஃபிப்ரவரி அன்னைக்கும் நடக்கப் போகுது ஸோ நீங்கள் ஆர்வமாக இருந்தாக்கா இல்லை யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாக்கா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வித் த ஒயிட் பீசஸ் மிக்கல்டால் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து இ ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ராகன் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து ஆஃப் பண்ணுறாரு ஸோ இந்த இந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலான ட்ராகன் தான் இதுலேயே நமக்கு வந்து அக்சலரேட்டடுன்னு சொல்லுவாங்க பட் இது ப்ராப்பர் ட்ராகன் தான் ஸோ எஃப் ஃபோருக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட் சி சிக்ஸ் டெவலப் பண்ணுறாரு நைட் சி சிக்ஸ்க்கு அப்புறம் பிஷப் இ த்ரீ பிஷப் இ த்ரீக்கு அப்புறம் பிஷப் ஜி செவன் அண்ட் தென் பிஷப் இ டூ ஸோ பிஷப் இ டூக்கு அப்புறம் கேசல் பண்ணுறாரு ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறம் டால் வந்து நைட்டை வாண்டட் பி த்ரீயில் வந்து ட்ரா பண்ணிடுறாரு ட்ரா பண்ணிடுறதுக்கப்புறம் இங்கே ஏன் இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் இ சிக்ஸில் வந்து டெவலப் பண்ணுறாரு இதுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷன்னு சொல்லலாம் ஏன்னாங்க இது பிஷப் இ சிக்ஸில் டெவலப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல சின்ன ஒரு ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பிஷப் ஃபேன்ஷூட்டோ பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் இ பானை வந்து அட்வான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஏன்னா உங்களுக்கு லைட் ஸ்கொயர் சாரி டார்க் ஸ்கொயர்ஸ்லாம் அரௌண்ட் த கிங் வந்து வீக்காக கூடாது இந்த பிஷப் வந்து இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணும் பட் ஈஸ் ஈ பான் இருக்கிறதுனால உங்களுக்கு எஃப் சிக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்க மாதிரி ஸோ அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் இன்னொரு அதாவது ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ட்டிங் இருக்கக்கூடிய மூவ் என்ன தெரியுங்களா எப்படியாவது நம்ம வந்து எஃப்ஐ விளையாடணும் அப்படிங்கிறதான் ஸோ அது அதுக்காகவே வச்ச மாதிரி இருக்கும் நமக்கு ஸோ தால் வந்து இந்த இடத்துல இமீடியட்டாக ஆட முடியாது கேன்சல் பண்ணி அதை விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இந்த பொசிஷனில் ஒரு வேரியேஷன் வந்து நான் வந்து என்னடா இது இந்த இடத்துல நம்ம வந்து இக்கோஸ்லவா அட்டாக் மாதிரி நான் செட்டப் போவாங்க நம்ம ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குயினை வந்து டி டூவில் இது பண்ணிவிட்டு நம்ம இக்கோஸ்லவா அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அட்டாக் ட்ராகன் வேரியேஷனுக்கு அப்போ வந்து பிஷப் ஹெச் சிக்ஸில் வச்சு நம்ம ஹெச் ஃபைவில் ஓப்பன் பண்ணி சாக் சாக் மேட் அப்படின்ற அந்த ஃபேமஸான கோர்ட் மாதிரி விளையாடுவார் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு பட் இதெல்லாம் ரொம்ப பழைய கேம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எஃப் பண்ண அட்வான்ஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த மாதிரி நம்ம விளையாட முடியாது அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இந்தத்தில் குயின் டி டூ நம்ம பழையபடி விளையாட்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா பிளாக்குக்கு சிவியரான அட்வான்டேஜ் இருக்குது ஜஸ்ட் பை ஒன் ஒரே மூதான் ஓகேங்களா என்ன அப்படின்னா ரூக் டு சி இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக யூஆர் லூசிங் த கேம் இது வந்து நம்பவே முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு அட்டாக்கிங் பொசிஷன் வந்து பிளாக் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இங்கே இப்போவே ட்ரை பண்ணதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பர்சல் உங்களுக்கு இந்த பொசிஷனில் வந்து பிளாக் எப்படி வந்து வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நைட் டு பி ஃபோர் இது பெரிய விஷயம் மாதிரியே தெரியாது ஏன்னா வந்து நைட் டு பி டூனா கூட நம்ம ஏ டு ஸ்கொயரில் வந்து நைட்டு பாதுகாப்பு தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அப்புறம் ஃப்ளாக்டிக்காக நீங்கள் வந்து கிங்கை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் சூப்பரான ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது அதுதான் வந்து இந்த நைட் சி டூவில் ப்ளஸ் இந்த ரூக் ரெண்டுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது இதை நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னா நைட் எக்ஸி ஃபோர் இப்போ நீங்கள் நைட் எக்ஸ் இ ஃபோர் விளையாண்டிங்க அப்படின்னா ரூக் டெக் சி டூ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம இங்கே குயினை மட்டும் அட்டாக் பண்ணலை அதுக்கு பதில் இங்கே அதையும் சேர்த்து பி டூ நம்ம அட்டாக் பண்ணுறோம் இதுதான் வந்து இந்த வேரியேஷன் இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ அதாவது குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் வரும் குயின் டூ டி டூக்கு அப்புறம் நைட் டூ சாரி ரூக் டூ சி எயிட் அண்ட் தென் நம்ம இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது ஸோ மேபி கிங் சைட் கூட கேன்சல் பண்ணலாம் பட் குயின் சைட் கேசல் பண்ணக்கூடாது கேசல் பண்ணிடுறாரு கிங் சைடு இந்த இடத்துல அதுக்கு பதில் ஸோ குயின் டு சி எயிட் ஸோ குயின் டு சி அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கொண்டு வந்தவுடனே த்ரெட்டு தெரிஞ்சிடுச்சு ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து பேட்ரி ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ குயின் டு டி டூ ரூக் டூ டி எயிட் ரூக் டி ஒன் நைட் டு ஜி ஃபோர் த்ரெட்டிங் தி பிஷப் டாஸ்கொயர் பிஷப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவரு கொடுத்துட்டாரு அப்படின்னா அதே தான் ஓகேங்களா ஸோ ஜி ஃபோர் அதனால அப்போ என்னடா அது திரும்ப வந்து ரூக்கை மூவ் பண்ண போகிறாரா அப்படி கிடையாது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு டாலு நைட் டு ஈ டூ ஸோ நைட் போனதுக்கு போனதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா குயின் இ சிக்ஸ் வந்து கொண்டு வராரு ஸோ குயின் இ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா த்ரெட்டு கிரியேட் பண்ணுது ஆக்சுவலாக ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நைட் ஈ டூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான நகர்வாக இல்லை இந்த இடத்துல அதுக்கு பதில் அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ரூக்கை வந்து த்ரட்டில் இருந்து மூவ் பண்ணி இந்த மாதிரி இ இஃபைல் வந்து வச்சுருக்கலாம் பட் அவர் வந்து நைட் ஈட்டு விளையாடுறதுனால ஒரு பான் வந்து இலவசமாக கிடைக்குது ஆனால் அவர் இமீடியட்டாக வெட்டல வெட்டதா தான் வெட்டிருக்கலாம் லைக் ஏன்னா இந்த பொசிஷனில் சி த்ரீ நம்மளால் விளையாட முடியாது காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஈட்டில் கூடிய நைட் பிரச்சனைகள் ஸோ பிஷப் ஈ டூ குயின் இ டூ அண்ட் தென் பிஷப் சி த்ரீ டூ பாய்ஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் த ஓப்பனிங் ஈஸியான வின் ஃபார் ப்ளாக் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ட்ரை பண்ணுறனா குயின் இ சிக்ஸ் ட்ரை பண்ணுறா குயின் இ சிக்ஸ்க்கு அப்புறம் பான் டூ எஃப் ஃபைவ் ஸோ கட்டிங் ஆஃப் த பிஷப்ஸ் எஸ்கேப் ஸ்கொயர் ஆனால் வந்து திரும்பவும் சொல்கிறோம் நம்ம பிஷப்பிட்டு கீட்டு இருக்கின்றதா அந்த பிஷப்புக்கு கவலை கிடையாது ஸோ ஆனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெக்ஸ் இ ஃபோர் விளையாடி கேமையே வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டர் பண்ணுறாரு ரொம்ப சிம்பிளான டாக்டிக்ஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பட் இந்த பொசிஷனில் பிளாக் அப்போ எப்படி வந்து கொண்டு போகலாம் அவருக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது ஓகேங்களா ஸோ எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு வெயிட்டிங் மூ லைக் இட் இஸ் நாட் ஈவன் ஏ வெயிட்டிங் மூ நம்ம வந்து த்ரெட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக ஸோ வியர் த்ரெட்டிங் த நைட் கியர் ஸோ நைட்டு த்ரெட்டன் பண்ணுறோம் பி டூ இஸ் ஹேங்கிங் ஓகேங்களா இ ஃபோர் இஸ் ஹேங்கிங் இப்படி பல பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு தாள் ஸோ இதிலருந்து எப்படிங்க தப்பிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு இது ஸோ குயின்டெக்ஸ் இ ஃபோர் விளையாடுறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பிரச்சனையில் மாட்டுறாரு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் ரூக் டு ஏ ஃபோர் ஃபோர்ட்டில் மாட்டி ஒரு பீஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுறாரு ஸோ கிளாமின்ஸ் வந்து குயினை இ ஃபைவ் புஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் ரூக்கிண்டெக்ஸ் ஜி ஃபோர் விளையாடுறாரு குயின்டெக்ஸ் பி ஃபோர் குயின்டெக்ஸ் பி டூ விளையாடுறாரு இந்த பொசிஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசனை பண்ணக்கூடிய ஒரு மூ குயின்டெக்ஸ் எஃப் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் உடையக்கூடாது அப்படிங்கிறதுனால பட் இந்த பொசிஷனில் அவர் வந்து குயின்டெக்ஸ் டேக்ஸ் டூ விளையாடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ்னு கூட சொல்லலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறாரு அதனால் ஃப்யூச்சரில் மேபி இந்த பான் வந்து வீக் பண்ணாக இருக்கலாம் ஸோ அந்த காரணத்தினால இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தான் ஸோ எஃப் இன்ட்டு ஜி சிக்ஸ் ஹெச் இன்ட்டு ஜி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஏ ஃபோர் ஏ ஃபோருக்கு அப்புறம் நைட் டு இ ஃபைவ் ஸோ ரூக் வந்து திரட்டன் பண்ணுறாரு ஸோ ரூக் டு பி ஃபோர் இந்த பொசிஷனில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நைட் இ ஃபைவ்க்கு அப்புறம் உங்களுடைய குயின்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கூட குயின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏ த்ரீ ஏ டூ அண்ட் தென் சி டூ சி டூ வந்து ஏன்னா சொல்கிறேன் ரூக் டி சி அப்புறம் அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இப்படி மூணு ஸ்கொயர் தான் இருக்குது உங்கள் குயினுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்து ட்ராப் ஆகிற நிலமையில் இருக்குது ஸோ குயினை வந்து ட்ராப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நைட் பிடி ஃபோர் ஸோ நைட் டி ஃபோருக்கு அப்புறம் ஐடியா என்னென்னா ஜஸ்ட்டு டிஸ்கவரி கொடுக்குறாரு ஸோ டிஸ்கவரி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு குயினை வந்து ஏ டூக்கு போகிறாரு ஏ டூக்கு போனதுக்கப்புறம் நைட் சி த்ரீ நைட் சி த்ரீ வச்சு திரும்பவும் குயின் அட்டாக் பண்ணவும் அவர் திரும்ப குயின் ஏ த்ரீ போய்ட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு இந்த பொசிஷனில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா திரும்ப வீடியோ பாஸ் பண்ண போகிறீங்க குயினை வந்து நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க இந்த பொசிஷனில் டால் வந்து ஆக்சுவலாக வந்து மிஸ் பண்ணிடுறாரு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எப்படி வந்து நீங்கள் குயினை ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஸோ குயினை எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பொசிஷனில் இந்த ரூக் அட்டாக்ல இருக்குது ப்ளஸ் நம்ம குயினையும் அட்டாக் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நைட் டு டி ஃபைவ் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன் நைட் டு டி ஃபைவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் அப்படின்னா நம்ம ஃபோர்க் த்ரெட்டன் பண்ணுறோம் இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ சப்போஸ் இந்த ஃபோர்க்கு நீங்கள் வந்து தடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஷப் எஃப் சிக்ஸ் அப்படின்னா நவ் கம்ஸ் த மூவ் நைட் டு பி ஃபைன் ட்ராப்பிங் த குயின் குயின் ஏ டூ வரும் ஏ டூ வந்ததுக்கப்புறம் நைட் பி சி த்ரீ வரலாம் திரும்பவும் ஏ த்ரீ போனால் இந்த பொசிஷனில் ரூக் பி த்ரீ வச்சு குயினை வந்து ட்ராப் பண்ணிடலாம் ஸோ ஸோ எல்லா ஸ்கொயரும் கவர் ஆகிருக்கு ஸோ குயின் இஸ் டெட் ஸோ இந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமில் வந்து நடக்கலை ஸோ கேமில் என்ன நடந்தது அப்படின்னா டேரெக்டாக ரூக் பி த்ரீ விளையாட்றாரு இதனால் குயின் வந்து பார்த்திங்கன்னா சி ஃபைக்கு போயிடுது நம்ம பார்த்த வேரியேஷனில் இந்த பிஷப்போட டேங்கில் வந்து ஓப்பனாக இருக்கும் அதனால தான் சி ஃபை ஸ்கொயர் வந்து குயின்க்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ குயின் சி ஃபை நைட் டு எஃப் ஃபைவ் எனிவே ஏன்னா இன்னொரு டிஸ்கவரிக்குள்ளே போகிறாரு ஸோ நைட் சி ஃபோர் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ண உடனே நம்ம குயின் அட்டாக்ல இருக்கு ஆனால் எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் ஒரு விஷயம் நமக்கு க்ளியராக நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க விஷுவலாக பார்த்தாலே தெரியும் பிஷப் இன்ட்டு சி ஃபைவ் ஃபஸ்ட்டு நைட் எக்ஸ் டி டூ எனக்கு குயினை ரெக்கவர் பண்ணோம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அவரு ரூக் அட்டாக் பண்ணுறாரு நம்மளும் ரூ ரூக் அட்டாக் பண்ணுறோம் ஆனால் நைட் டெக்ஸ் இ செவன் செக் ஃபஸ்ட்டு கிங் ஹெச் செவன் மூவ் ஆனதுக்கப்புறம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நைட்டை வந்து வெட்டுறாரு வெட்டினதுக்கப்புறம் ரூக் இன்டு சி ஃபைவ் அதுக்கப்புறம் நைட் சி டி ஃபைவ் இன்னும் சில வேரியேஷன்ஸ்லாம் நம்ம இயர்லியராக பார்த்தப்ப இந்த பிஷப்பை யூஸ் பண்ணி நிறைய டாக்டிக்ஸ் வந்து சீத்ரீ ஸ்கோயரில் இருந்தது பட் அது நம்ம ரொம்ப ஆழமாக போகலை ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சுட்டி காமிக்கிற இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஸோ பான் டூ பி சிக்ஸ் அண்ட் தென் ரூக் ஹெச் த்ரீ செக் பிஷப் ஹெச் சிக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பீஸ் அப்பில் இருக்கிறாரு ஸோ கேம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள் ரூக் டூ டி ஃபோர் கிங் ஜி செவன் ரூக் டி ஹெச் ஃபோர் ஸோ ஐடியா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிள் இங்கே ஆக்சுவலாக மேட் த்ரெட்டு ஸோ பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னில் இருந்தது இப்பயும் பின்ல இருக்குது இதுக்கு பேர் சுச்சுவேஷன் பின்னு சொல்லுவோம் ரூக் ஹெச் எயிட் ரூக் ஹெச் அப்புறம் பான் டூ ஜி ஃபோர் த்ரெட்டிங் டு வின் த பிஷப் ஸோ எஃப் சிக்ஸ் ஸோ ஸ்டாப்பிங் ஜி ஃபைவ் நைட் எஃப் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஃபைவ் வச்சு ஃபோர்க் பண்ணுறாரு இது வந்து டெம்பரரியான ஒரு பா ஒரு பீஸ் சாக்ரிஃபைஸ் ஏன்னா பார்த்த உடனே ஐயோ என்னடா அதை தால் பிளண்டர் பண்ணிட்டாருன்னு நினைக்காதீங்க ஸோ ரூக் ஹெச் ஃபைக்கு அப்புறம் ஜீன் ஃபோர் அதுக்கப்புறம் நைட் செக்கு வச்சு அந்த பீஸை திரும்ப எடுத்துட்றாரு இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் கிங் ஜி ஃபைவ் இந்த பொசிஷனில் கிங் ஜி ஜி ஃபைவ் அப்புறம் த்ரெட்டு ரொம்ப சிம்பிள் ஸோ அதை வந்து பாதுகாக்கிறாரு ரூக்கின் டூ சீட்டும் பான் போகுது பட் இருந்தாலும் அவரோட பான்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது இந்த பொசிஷனில் ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட் ரீச் பண்ணிட்டோம் ஏன்னா பிளாக்கோட ரூக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் நம்ம கிங்கை வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த காரணத்தினால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் நம்ம எது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிங்கை வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வரக்கூடாது ப்ளஸ் இந்த பான் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு பான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூக் ஹெச் ஃபைவ் செக் கொடுத்துட்டு கிங்கை ஜி சிக்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச் ஃபோர் விளையாடலாம் ஜஸ்ட் கீப்பிங் த கிங் அவே ஃப்ரம் த ஜி ஃபைவ் ஸ்கொயர் அண்ட் தென் ரூக் ஏ டூ

ஸ்டால் வந்து இந்த பானை வெட்டிடுறாரு பானை வெட்டினதுக்கப்புறம் கிங் எஃப் ஃபோர் வருது அதுக்கப்புறம் ரூக் இ செவன் ரூக் இ செவனுக்கு அப்புறம் ரூக்கி ஏ டூ ஆச்சரியமாக இப்போ ஒரு பீஸ் அப்பில் இருக்கார் பட் இருந்தாலும் கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ரூக் இ சிக்ஸ் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிளாக்கோட கிங் பொசிஷன் ப்ளஸ் அந்த பாஸ்பானோடைய என்ன சொல்ற ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை கட் ஆஃப் பண்ணிகிட்டு ஸோ சில வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளும் வந்து மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவுண்டர் அட்டாக் கண்டிப்பாக வந்து அலோ பண்ணக்கூடாது ஸோ அலோ நௌ நோ கவுண்டர் பிளே ஆர் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட நீங்கள் மெட்டீரியல் அப்பில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரூக் ஏ ஒன் செக் கிங் எஃப் டூ ரூக் ஏ டூ செக் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கேம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஈக்குவல் கூடிய ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ பட் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக வந்து கிளாமின்ஸ் வந்து இந்த பானை வெட்டியிருக்கலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே ஒன்றுமே கிடையாது அவருக்கு ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு ஈவன் பெஸ்ட் மூ அப்படின்னு சொல்லக்கூடிய மூ வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டூ சாரி ரூக் டூ ஈ ஒன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் இலவசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வெட்டினீங்க அப்படின்னா கேம் வந்து ட்ரா ஸோ அப்படி ரிப்பீட் பண்ணி கேமை ட்ரா பண்ணிக்கலாம் அல்லது இந்த பொசிஷனில் ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் டி சிக்ஸை வெட்டினாலும் சரி எஃப் சிக்ஸை வெட்டினாலும் சரி போத் ஆர் சேம் ஸோ அந்த காரணத்தினால அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு ஆர் என்ன ட்ரை பண்ணிக்கலாம் ரூக் இன்ட்டு ஏ ஃபோர்க்கு அப்புறம் ரூக் இ ஒன் அண்ட் தென் கேம் கண்டினியூஸ் ஓகேங்களா ஒயிட்டுக்கு ஓகே பீஸ் அப்ல இருக்காரு பட் இருந்தாலும் கிங் பொசிஷன் பான் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது கேம் வந்து ட்ராக ஆக சான்சஸ் இருக்குது பட் கேமில் வந்து அவர் ரூக் ஏ ஒன் செக் விளையாடுறாரு ஸோ ரூக் இ ஒன் வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கனா அதை கேம்சர் செய்யும் போது நைட் எக்ஸ் டி சிக்ஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு செக் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஸோ கிங் டு ஜி த்ரீ ட்ரை பண்ணுறாரு ஸ்டில் கேம் இஸ் ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன் நைட் இ ஃபோர் செக் கிங் டெக்ஸ் எச் த்ரீ ஏன்னா இன்னும் ஒரு பானை வெட்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகிடும் ஸோ நைட் எக்ஸ் எஃப் சிக்ஸ் இன்னொரு பானை அவருக்கு ட்ராப் ஆகுது கிங் எச் ஃபோர் ரூக்கை வச்சு ஃபிஃப்த் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பண்ணுறாரு இந்த பொசிஷனில் வந்து கிங் எஃப் டூ கூட ஒரு நல்ல சாய்ஸ் தான் ரூக் இ ஃபைவ் ரூக் ஏ ஃபைவ் ஸோ ட்ரிக் பண்ணுறாரு ஸோ என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுவும் ட்ரா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜஸ்ட் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பார்க்கலாம் இதை ஸோ எப்படினாலும் இது வந்து டிரா ஆகிடும் ஸோ நீங்கள் பீஸை அப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ ரூக் இ சிக்ஸ் அண்ட் தென் கிங் ஜி ஃபைவ் கிங் எஃப் டூ ரூக் ஏ ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கேம் வந்து சமமாக இருந்து கேமை வந்து பார்த்திங்கன்னா தோக்குறதுக்கான ஒரு ஒரு வேரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ராயிட்டார் கிளாபின்ஸு கிங் எஃப் டூ இந்த பொசிஷனில் வந்து அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூக் ஏ ஒன் ஆர் ரூக் ஏ த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் ஓகேங்களா எக்ஸாம்பிள் ரூக் ஏ த்ரீ ரொம்ப லாஜிக்கலாக தெரியும் ஏன்னா இந்த பானை நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் சப்போஸ் ரூக் இன்ட்டு பி சிக்ஸ் அப்படி விளையாடும் போது நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா திரும்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ரூக் ஏ ஒன் கூட கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இந்த பானை வெட்டும் போது நமக்கு ரூக் எஃப் ஒன் செக் இருக்குது அப்போ நம்ம வந்து ஸ்கீவர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காரணத்தினால இதுவும் வெட்டவும் முடியாது எப்படி பார்த்தாலும் கேம் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கலாம் ஆனால் ரூக் ஏ ஃபோர் விளையாடுனதுனால இந்த பொசிஷனில் வந்து கிங் வந்து ஜி த்ரீ வந்துடுது கிங் ஜி த்ரீ வந்ததுக்கப்புறம் கிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜி சிக்ஸ் கொண்டு போகிறார் அதுக்கப்புறம் பானை டிராப் ஆகிடுது ஸோ இதுக்கப்புறம் க்ளியர் வின் ஆகுது ஏன்னா இப்போ நீங்கள் எஃப் டூ விளையாடுறதுனால இங்கே ஒரு டாக்டிக்கல் எரர் மாதிரி தெரியும் ஆனால் இது டிராக்டிகல் எரர் கிடையாது ஏன்னா டிஸ்கவரி கொடுத்து நம்ம வந்து அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம் சப்போஸ் இந்த பொசிஷனில் வந்து இந்த மூவ் இல்லை நம்ம கிங்கை வந்து மூவ் பண்ண மாட்டோம் அப்படியே மூவ் பண்ணாக்கா கிங் டூ ஜி ஃபைவ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த பானை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரூக் எஃப் ஃபோர் செக் வரும் ஸோ இந்த மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிங்கை வந்து நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரூ கேப் சிக்ஸ் விளையாடலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து டிரா ஆயிடும் சப்போஸ் இங்கேயும் உங்களுக்கு டவுட் வரலாம் ரூ கேப் சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருக்கி கேப் சிக்ஸ் அண்ட் தென் கிங் எஃப் சிக்ஸ் ஸோ நம்ம வந்து கிங் எஃப் டூ விளையாடுறோம் ஆர் கிங் எஃப் த்ரீ விளையாடுறோம் அப்படின்னா கிங் டூ ஆப்போசிஷன் வந்து நம்ம ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம் ஏன்னா பான் பின்னாடி தான் கிங் இருக்காரு அப்படிங்கிறதுனால பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பா விளையாடுறதுனால டிஸ்கவரி கொடுத்து அந்த பானை வந்து வெட்டுறதுக்கு தயாராகிட்டார் ப்ளஸ் ஒரு பானும் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனா அவர் கிங் வந்து ஃபார்வர்ட்லேயும் வர முடியாது அதுதான் பிரச்சனை இப்போது அப்படி வந்திருந்தால் கூட இந்த பானையாவது வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் பட் அதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜானிஸ் கிளாவின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் மற்றவங்களை ஷேர் பண்ணிவிடுங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சண்டே டோர்னமெண்ட்டோடைய ரிமைண்டர் நான் திரும்பவும் சொல்லிடுறேன் ஸோ க்ளப்பில் நடக்கக்கூடிய நேரில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளப் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கலாம் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளான ஒரு டிசைன் மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ரீடிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நீங்கள் இன்னொரு விஷயமும் கவனிச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு நம்ம சதுரங்க சாணக்கியன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல வருஷமாக பல வருஷம் ஒரு அஞ்சு வருஷமாக அதை சொல்லிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதுக்குன்னு ஒரு லோகோ அப்படின்னு நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது நிறைய பேருக்கு அதை கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க பட் இதுதான் நம்மளுடைய புது லோகோ சதுரங்க சாணக்கம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுரங்க சாணக்கன்னு சொல்லி வச்சிருப்போம் அதே பிளாக் அண்ட் ஒயிட்டை ரெப்ரசென்ட் பண்ணி பிளாக் கிங் ஒன்று ஒயிட் கிங் ஒன்று சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த லோகோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈக்வாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம் அதாவது கிங் பிளாக் கிங்கும் இருக்கும் ஒயிட் கிங்கும் இருக்கும் ஸோ அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் சேமு அதாவது ஒயிட்டும் பிளாக்கும் ஈக்குவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு லோகம் நானே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைனர் ஒருத்தர் ஹையர் பண்ணி பட் ஐடியா என்னோடது தான் இது மாதிரி எனக்கு வேணும் சொன்னால் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவும் நம்ம வி ஆர் டாக்கிங் அவுட் ஈக்வாலிட்டி ஸோ மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் எஸ்பெஷலி இன் செஸ் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உமன் செஸ்ஸை வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மூலயமா வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடித்தளங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அது முதல் படி தான் இந்த லோகோ டிசைன் ஸோ இந்த லோகோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாரி அபவுட் தேட் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செட்டப்பில் வீடியோ வந்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த ஸ்டூடியோவுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வந்ததுக்கப்புறம் திரும்ப கேம் வச்சு வீடியோ போடலாம் இது இன்னும் உங்களுக்கு இ நல்லாவும் இருக்கும் இங்கே போர்டை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணியிருக்கேன் நான் ஸோ பிளாக் இந்த பக்கம் அடுத்து ஒயிட் அந்த மாதிரி கலர் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கேன் போர்டை ஃபில் பண்ணும்போது அதே மாதிரி நான் வந்து மாற்றி கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை விடை விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்